டொமஸ்டிக் கிரிக்கெட் இனாகிரல் சாம்பியன் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த டீமோட ப்ரிவ்யூ தான். அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம், வித்தியாசம்னு சொல்லலாமா இல்லை குழப்பம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு யோசிக்க வைக்குது. வித்தியாசமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸு ஒரு சாம்பியன் டீமு, 5 டைம் சாம்பியனாக இருக்காங்க. அந்த டீமை அதிகபட்சமாக வீழ்த்தின ஒரு டீமு, ரெக்கார்டை நல்லா வச்சுருக்க டீம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குழப்பம் அப்படின்னு சொன்னால் ரீசண்டாக ஸ்மித்தை ரிலீஸ் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். ஸ்மித் ஒரு பக்கம் கேப்டனாக வச்சுருந்தாங்க, அடுத்த வருஷமே ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ரஹானேவை கேப்டனாக வச்சுருக்காங்க, அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அது குழப்பம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம், ஆனால் வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மினி ஆக்ஷனில் 16+ க்ரோருக்கு எடுக்கிற அளவுக்கு மோரிஸ் ஒர்த்தா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு வருஷமே ஒரு பை வித்தியாசமாக பண்ணிடுவாங்க, அவங்க வந்து அதை பேசப்படுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உனட் கட்டுக்கு முன்னாடி 13 க்ரோ பக்கமாக எடுத்தாங்க, அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் பெரிய அமௌண்ட். பென் ஸ்டோக்ஸ் ஓகே இருந்தாலும் இந்த மாதிரி அமௌண்ட் அதிகமாக எடுத்து கூட அவங்க நேம் வச்சுருப்பாங்க. ஆனால் மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதோ நெருங்கி வரமாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பெருசாக ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அமைங்கிடுவாங்க, அந்த ஒரு விஷயம் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 24 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. இங்கே ஓசிஸ் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜோஸ் பட்லர், ஆண்ட்ரூ டை, டேவிட் மில்லர் அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்க. கிறிஸ் மோரிஸ், முஸ்டபிசுர் ரஹ்மான் அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன் வாங்கினாங்க. லியாம் லிவிங்ஸ்டோன் அதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தார், ரிலீஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டாப்லேயே இறக்கிவிட்டாங்க, மிடில் இறக்கிவிட்டாங்க, எந்த இடத்துலையும் அவர் அடாப்ட் பண்ணி விளையாடுறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் ஏமாற்றம் அப்படின்னு தான் பார்க்கணும். இன்ஜுரியாக இருக்கிறது, ஷோல்டர் இன்ஜுரி, அதுக்கப்புறம் இப்போ ஃபிங்கர் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ப்ராபப்ளி விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படின்றது க்வெஸ்சனாக இருக்குது, பார்ப்போம். ஜோஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் சூப்பராக தான் விளையாண்டுட்டு இருந்தார். போன வருஷம் கொஞ்சம் குழப்பினாங்க, நடுவில் கொண்டு வந்தாங்க, நடுவுலையும் ஓரளவுக்கு விளையாடுறாரு. இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இறக்குனா பெரிய ஸ்கோர் அடிச்சு கொடுப்பார் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆண்ட்ரூ டையை பொறுத்த வரைக்கும் நக்குல் பால் ஸ்பெஷலிஸ்ட்டு, கண்டிப்பாக நக்குல் பாலை பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னு சொன்னால் ஆண்ட்ரூ டையை தான் சொல்லணும். ஜஹீர் கான் நம்ம டீம் பிளேயர், அவர் வந்து பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார், அதில் ஆண்ட்ரூ டை வந்து ஓரளவுக்கு T20 சக்ஸஸாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ரன்ஸை கொஞ்சம் கொடுத்தாலும் விக்கெட் டேக்கிங் பவுலர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்ட் ஹிட்டர், இப்போதைக்கு ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் லாஸ்ட் 2 மேட்ச் விளையாண்டாங்க, சூப்பராக விளையாண்டு கொடுத்துட்டு இருந்தார், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஹிட் பண்ணார், அந்த டச் நல்லா இருக்குது, பார்ப்போம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கில்லர் மில்லர் அப்படின்னே பேர் வாங்கியிருக்கார் ஐபிஎல்லில், ஓரளவுக்கு நல்லாவே விளையாண்டுருக்கார். ஆனால் போன வருஷம் அவருக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கல, அதுக்கு காரணம் இவங்களோட அந்த ஃபாரின் பிளேயரோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிறிஸ் மோரிஸு ஸ்ட்ரென்த்துக்கு மேலே ஸ்ட்ரென்த்தாக இவரும் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓரளவுக்கு டீசெண்டான ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். ரஹ்மான் பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்காங்க, முஸ்டபிசூர் 1 கோடிக்கு எடுத்திருக்காங்க இந்த வருஷம். லியாம் லிவிங்ஸ்டோன் ரிலீஸ் பண்ணி எடுத்திருக்காங்க மறுபடியும். லிவிங்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம், பெட் ஸ்காச்சஸ்க்காக விளையாண்டார், லாஸ்ட்டாக கொஞ்சம் கம்பேக் பண்ணார், ஒரு சில ஓவர்ஸும் போட்டிருக்கார் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் நியூ அடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ் மோரிஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 16.25 க்ரோருக்கு எடுத்திருக்காங்க, ஒரு பெரிய பை, அதுக்கான ஒர்த்தாக இருப்பாரா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டாக வீசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சிவம் தூபே பொறுத்த வரைக்கும் 4.4 க்ரோருக்கு எடுத்திருக்காங்க. சிவம் தூபே சூப்பரான பவுலர், இந்தியன் டீமுக்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராகவே பார்க்கலாம். முஸ்டபிசூரை பொறுத்த வரைக்கும் 1 க்ரோருக்கு எடுத்திருக்காங்க, ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர், இந்த மாதிரி சப்கானின் கண்டிஷனுக்கு பெட்டராகவே வீசக்கூடிய ஒரு பவுலர். ஆனால் அப்பப்போ அவருக்கு சின்ன சின்ன இன்ஜுரிஸ் வருது, அது ஒன்று தான் அவர் சைடு பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் இவங்க சைடு அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் அதிகமாக இருக்குது, பாதி ரைட்டு பாதி லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லிடலாம். செலெக்ஷன் ரைட்டா அப்படின்றது தெரியல, ஆனால் கண்டிப்பாக பாதி பிளேயர் ரைட் ஹேண்டில் இருக்காங்க, பாதி பிளேயர் லெஃப்ட் ஹேண்டில் இருக்காங்க. பார்ப்போம் அந்த ஸ்குவாடு கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது. சேட்டன் சக்காரியா பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் நான் பேச ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் சீசனில் 5 மேட்சஸில் 12 விக்கெட் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரு, 1.2 க்ரோருக்கு எடுத்திருக்காங்க, ஓரளவுக்கு ஒர்த் அப்படின்ற மாதிரியே பார்க்கலாம். லியாம் லிவிங்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் 0.75 லேக்ஸுக்கு எடுத்திருக்காங்க, சூப்பர் அப்படின்னு பார்க்கலாம், நல்ல பையாகவே பார்க்கலாம். கேசி கரியப்பா பொறுத்த வரைக்கும் 20 லேக் எடுத்திருக்காங்க, ஓரளவுக்கு டீசெண்டான லெக்கி அப்படின்னு பார்க்கலாம். குல்தீப் யாதவ், குல்தீப் நம்ம குல்தீப்னு நினைக்க வேண்டியதில்லை, அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்றத அங்கே சொல்லிக்கிறேன். ஆகாஷ் சிங்கை பொறுத்த வரைக்கும் அகெயின்
அவரும் லெஃப்ட் ஆம் பவுலர் அப்படின்றத சொல்லிக்கலாம். லெஃப்ட் ஆம் பேசர், இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் பேசர் மேலே இவ்வளோ ஆர்வம் ஏன் காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் தெரியல, பார்ப்போம் நான் அதையுமே சொல்கிறேன். கேட்டகரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்ஸ்வால், மனன் ஓரா, டேவிட் மில்லர் பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் இருக்காங்க, மூணு பேட்ஸ்மேன் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இவங்க சைடு அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே கலர்டாக இருக்கிற எல்லாருமே லெஃப்ட்டு, பாதி லெஃப்ட்டு பாதி ரைட், அதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இங்கே சஞ்சு சாம்சன், ஜோஸ் பட்டில், அனுஜ் ரவாட் அப்படின்னு பார்க்கலாம். அனுஜ் ரவாட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஓரளவுக்கு டீசெண்டாக ஆவரேஜ் வச்சுருக்காரு, எல்லா ஃபார்மாட்லேயும் 30+ அப்படின்னு வச்சுருக்காரு. ஜோஸ் பட்டில், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராக இருக்கனால பாசிபிளாக வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லலாம். இன்ஜுரி அப்படின்ற கன்சிடரேஷனில் மட்டும் அனுஜ் ரவாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸு, ராகுல் டவேட்டியா, போன வருஷம் சூப்பரான ஒரு வருஷமாக ராகுல் டவேட்டியாவுக்கு இருந்தது, இந்தியன் ஸ்குவாடுக்கு அனௌன்ஸ் ஆனார், அந்த ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்குது. அந்தளவுக்கு அவரோட டெவலப்மெண்ட் இருக்குது, குவாலிட்டி இருக்குது. மகிப்பா லாம்ரோரை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்ட் ஆல்ரவுண்டர், ஒரு பொறுத்த வரைக்கும் பெருசாக அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியல, டவுன் அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியல. ஓரளவுக்கு டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்றனால இங்கே செலக்ட் ஆகிறாரு. சிவம் துபே பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர், நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. போன வருஷம் ஆர்சிபியில் சரியான அளவில் பயன்படுத்தலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் முன்னாடி ப்ரொமோட் ஆகிருக்கலாம், இல்லை பவுலிங் நல்லா இனிஷியல் ஸ்டேஜில் வீசிட்டு இருக்கும்போது தொடர்ந்து கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒருக்கு விக்கெட் டேக்கிங் கேப்பபிள் இருந்தது, சடனாக நடுவில் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் இங்கே கொஞ்சம் பெட்டராக கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். கிறிஸ் மோரிஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், பெரிய பையி, இந்த வருஷம் அவங்களுக்கு பெட்டராக பண்ணணும். லியாம் லிவிங்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது தான் கொஷின். ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் ஒரு யங் டேலண்ட், போன வருஷம் ஒரு சில மேட்சஸ் ஷோ காமிச்சார், இந்த வருஷம் அதை எதிர்பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி, அது மட்டும் கொஞ்சம் அப்டேட் கிடைக்க வேண்டியது இருக்குது. ஸ்ரேயாஸ் கோபாலை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மயங்க் மார்க்கண்டே மாதிரி ஒரு ஆள் சூப்பரான ஒரு பவுலராக இருந்திருக்கார், அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸுக்கு பயங்கரமாக டெலிவர் பண்ணார், கூடவே இந்தியன் டீம் ஸ்குவாடுக்கெலாம் செலக்ட் ஆகிருக்கார் அப்படின்ற அளவுக்கு அவரோட குவாலிட்டி இருக்கும்போது ஸ்ரேயாஸ் கோபாலோடய ஸ்டிக் பண்ணி போனது சரியா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்ரேயாஸ் கோபால் ரொம்ப ஸ்மாராக தான் வீசியிருந்தார் அப்படின்றதும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கார்த்திக் தியாகியை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் சூப்பராக வீசியிருந்தார், எக்ஸ்ட்ரா பேஸ் வந்திருக்கு, சின்ன பையன்தான், நல்லா டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஒரு இடமும் இருக்குது. இந்த வருஷம் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஆண்ட்ரூ டையை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், பற்றி சொல்லவே தேவையில்லை, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் லெவலில் இருந்திருக்கார், இப்போதைக்கு டொமஸ்டிக் லெவலில் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. ஜெய்தேவ் உனட்கட்டு பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் பேஸ் ஓரளவுக்கு மீடியம் அப்படின்னு தான் சொல்லணும், பேஸ் இல்லாமல் இருக்கு அந்த ஒரு விஷயம்தான். அவரை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ரெட் பால் அப்படின்ற வகையிலேயே டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த ஒரு விஷயம்தான் தொடர்ந்து டீம்ஸ்குள்ளே எடுக்க வைக்குது. ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்தியன் கண்டிஷனுக்கு பரவாயில்ல, வெளியில் தான் பெருசாக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு லெஃப்ட் ஆம் பேசர் எக்ஸ்ட்ரா பேஸ் இல்லாத ஒரு விஷயம்தான் இந்தியாவுக்குலாம் செலக்ட் ஆகாமல் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். மயங்க் மார்க்கண்டே பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், இந்த வருஷமாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்குது. முஸ்டபிசூரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலர், பங்களாதேசி பவுலர், இந்த கண்டிஷனுக்கு பெட்டராக இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். கேசி கரியப்பா ஒரு லெக்கி அப்படின்னு பார்க்கலாம். சேட்டன் சக்காரியா, ஆகாஷ் சிங், குல்தீப் யாதவ், மூணு பேருமே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் இவங்களோட இந்த ஸ்குவாட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய லெஃப்ட் ஆம் பேஸர் வச்சுருக்காங்க. முஸ்டபிசூர் லெஃப்ட் ஹேண்டு, உனட்கட் லெஃப்ட் ஹேண்டு, சக்காரியா, ஆகாஷ் சிங், குல்தீப் யாதவ் எல்லாருமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்றத இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன் இவ்வளோ லெஃப்ட் ஹேண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பென் ஸ்டோக்ஸ் அந்த சைடு அவரையும் பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் பேட்ஸ்மேன் அப்படின்றத இங்கே சொல்லிக்கிறேன். ராகுல் டவேட்டியா அவரும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆம் சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லெஃப்ட் ஆம் யூனிட் அப்படின்னு பார்க்கலாம், பார்ப்போம். வென்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பையில் ஒரு 5 மேட்ச் விளையாட போகிறாங்க. ஸோ மும்பையோட வின்னிங் அதிகமாக இருக்குது உங்களோட பர்சன்டேஜ். ஸோ அந்த வகையில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னே பார்க்கலாம், அதனால் அது பெட்டர் அப்படின்னே பார்க்கலாம். ஏன்னா மற்ற டீம்ஸ்க்கு மும்பை வந்து பெட்டர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மும்பை பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். டெல்லி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு பார்க்கலாம். கொல்கத்தா பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சு, பெங்களூரில் 2 மேட்ச்சு, ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டர் ஷெட்யூலில் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது
ஜெய்சோல் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இல்லை மனன் ஓக்ராவா அப்படின்னு பார்க்கலாம், அது லேட்டராக தான் தெரியும். ஜெய்சுவாலுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஜெய்சுவாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு, அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் எந்தளவுக்கு பண்ணார் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க பார்ப்பாங்க. ஓக்ரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி கிங்ஸ் லெவன் பஞ்சாப்புக்கு ஓப்பன் பண்ணியும் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு நல்ல டேலண்ட் ஹிட்டிங் அப்படின்ற வகையில் க்ளீனாக இருக்கும், அது பார்க்க வேண்டியது இருக்குது மனன் ஓக்ரா சைடு. ஜோஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண வச்சா நல்லாயிருக்கும், பார்ப்போம் இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சு சாம்சன் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இருக்கிறது பெட்டர், இல்லை பென் ஸ்டோக்ஸு ஜோஸ் பட்லர் அந்த பிளேஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷம் பென் ஸ்டோக்ஸுக்கு அந்த ஓப்பனிங் பொசிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராபப்ளி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்கணும் அந்த மாதிரி ஐடியாவில் பண்ணியிருக்கலாம். ஜோஸ் பட்லர் ஃபினிஷிங் ரோல் நல்லா பண்ணுவார் அப்படின்ற அந்த ஐடியாவில் ஸ்மித் எதுவும் மூவ் பண்ணியிருக்கலாம். இந்த வருஷம் ப்ராபப்ளி பட்லர் ஓப்பனிங் பொசிஷனில் இறங்குறது தான் பெட்டர், ஏன்னா T20 இன்டர்நேஷ்னல் ஃபார்மெட்லேயே ஒரு ஓப்பன் தான் பண்ணுறாரு அப்படின்றத அங்கே சொல்லிக்கலாம். சிவம் துபே பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் ஃபினிஷிங் ரோலில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ரியான் பராக் ப்ராபப்ளி கொஞ்சம் முன்னாடி கூட கொண்டு போகலாம், யங் டேலண்ட் கொஞ்சம் வளர்த்து விடணும் அப்படின்னு நினைப்பாங்க பொதுவாக, அந்த மாதிரி விஷயம் ராஜஸ்தான்கிட்ட இருக்கும். அப்படி பார்க்குறப்ப பராக் முன்னாடி வரவும் வாய்ப்பு இருக்குது. ராகுல் டவேடியா பொறுத்த வரைக்கும் எனி டைம் ப்ரொமோட் பண்ணலாம், லாஸ்ட் இயர் அந்த ஹிட்டிங்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இனிஷியல் விக்கெட்ஸ் விழாத பட்சத்தில் ராகுல் டவேடியா ப்ரொமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக வீசிகிட்டு இருக்காரு. கிறிஸ் மோரிஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பவுலர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க சைடு இந்த ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கீழே ஸ்ரேயாஸ் கோபால் வரைக்குமே சொல்லிடலாம் டீசெண்டாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரேயாஸ் கோபாலை பொறுத்த வரைக்கும் கூகுளி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆர்சிபிக்கு மட்டும் ஒரு பெரிய த்ரெட்னிங்காக இருக்கார். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவரெல்லாம் சொல்ல முடியல. மயங்க் மார்க்கண்டே அந்த பிளேஸில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா மயங்க் மார்க்கண்டேயோட பவுலிங் அப்படின்றது மும்பை இந்தியன்ஸுக்கு பயங்கரமாக இருக்குது. ஃப்ளாட் ட்ராக்லேயே சூப்பராக வீசி இருக்கார், அந்த வகையில் மயங்க் மார்க்கண்டே பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜெய்தேவ் உனட்கட் அந்த பிளேஸில் கார்த்திக் தியாகியை கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த வருஷம் சக்காரியா கொஞ்சம் பெட்டராக வீசியிருக்காரு. ஸோ அந்த இதில் சேட்டன் சக்காரியாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முஸ்டபிசரை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸர், ஓரளவுக்கு டீசெண்டாக வீசுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் கரியர் அப்படின்றது ஸ்டார்டில் செம்மையாக அவருக்கு இருந்தது, இப்போதைக்கு ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். டொமஸ்டிக்கில் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னு சொல்லலாம், அவரோட ஸ்பெஷல் கட்டர் பால் அப்படின்றதையும் இங்கே சொல்லிக்கிறேன். இங்கே டாப் ஆர்டரில் ஓவரா லோம்ரா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இந்தியன் பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக யோசிக்கலாம். லியாம் லிவிங்ஸ்டோன் டேவிட் மில்லருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வேண்டியதுக்கு இன்ஜுரி கன்சர்னில் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஆண்ட்ரூ டைக்கான வாய்ப்பு, முஸ்டபிசூர் சரியான அளவில் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல போகலாம். முஸ்டபிசூர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற ஒரு பர்சன், எந்த வகையிலனா இன்ஜுரி அப்படின்றது அப்பப்போ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் மிஸ்டர் ஃபிசர் எடுத்துட்டு ஆண்ட்ரூ டைக்கு போகிறதுனால போகலாம். ஆண்ட்ரூ டைக் கொஞ்சம் பெட்டர் பவுலாகவும் இங்கே பார்க்கலாம். மயங்க் மார்க்கண்டே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணினா பெட்டராக இருக்கும். கார்த்திக் தியாகி போன வருஷம் சூப்பராக வீசினார், ஸ்டார்ட்டு உனக்கட்டோடு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்க்குறேன், இல்லை கார்த்திக் தியாகியை வச்சுட்டு உனக்கட்டை வெளியில் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சேட்டன் சக்காரியா, ஸோ ஒன் செகண்ட் அந்த உனக்கட் பிளேஸ் தான் அங்கேயும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓரளவுக்கு கம்ப்ளீட் யூனிட்டாக பிளேயிங் 11 இருக்காங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஓரளவுக்கு பெட்டரான ரீப்ளேஸ்மெண்ட்டும் வச்சுருக்காங்க, அந்த வகையில் பெட்டராக பார்க்கலாம். ஆனால் இந்த டீமோட மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. பட்லர் மறுபடியும் டவுனில் இறக்குனாலோ, இல்லை வந்துட்டு ஜெய்ஸ்வால் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாலும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறதோ, இல்லை வந்து யங் டேலண்ட்டை வளர்த்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும் வந்து இவங்களோட வீக்னஸ்ஸாக பார்க்கலாம். ஸோ யங் டேலண்ட் வளர்த்து விட்றது எப்படி வீக்னஸ் அப்படின்னு சொன்னால், வளர்த்து விட்டால் அப்படியே வச்சுக்கணும், அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி ஒரு டீமை லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கணும். இப்போ ஸ்மித் லீட் பண்ணார்னா தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி ரஹானை லீட் பண்ணார்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்த வருஷமே ரிலீஸ் பண்ணியிருக்கும்போது டோட்டலாக அந்த ஸ்ட்ரக்சரே போயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வருஷம் சஞ்சு சாம்சன் பயத்தோடு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா சஞ்சு சாம்சன் இந்த வருஷம் கேப்டன் பண்ணுறாரு, கேப்டன்சி பண்ணுறாரு அப்படின்றது இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் அடுத்த வருஷம் இருப்பாரா அப்படின்ற அந்த பயத்திலே போகிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாமே வந்து டீமோட மாரலை பாதிக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த சில விஷயங்களை மட்டும் டீம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டீம் பக்காவாக இருக்குது, குவாலிஃபை ஆகிற ஸ்டேஜுக்கு அப்படின்றதுக்கு வர அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. சரியான அளவில் சஞ்சு லீட் பண்ணால் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.